ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். ரோமையர் 8:31. கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? பெருமைப்பட்டு கொள்ளவும் மன நிறைவோடு மகிழ்வோடு வாழவும் நம்மில் நிறைய காரணங்கள் இருக்கின்றன. கடவுளே நம் சார்பாக இருக்கும் பொழுது வேறு என்ன வேண்டும்? இதை நம்பினால் போதும், எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்ற மனிதனின் வார்த்தையே அத்துணை தன்னம்பிக்கையை தருகிறது என்றால், பெரியவரும் எல்லாம் வல்லவருமான கடவுளே நம் சார்பில் இருக்கிறார் எனும் பொழுது என்ன பெரிய துன்பம் வந்துவிட போகிறது? தகுதி பார்த்து, திறமை பார்த்து, தரம் பார்த்து கடவுள் யாரையும் அன்பு செய்வது இல்லை. அவர் நம்மை அன்பு செய்ய காரணம், கடவுள் அன்பானவர். அவரின் அன்பில் இணைந்து விட்டால் வாழ்வில் வேறெந்த பிரச்சனையும் கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்காது. கடவுள் உண்மையானவர், கடவுள் இருக்கிறார், என்னில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஆழப்படும் பொழுதுதான் அவரின் அன்பை சுவைக்க முடியும். எத்தனையோ பல இன்பங்கள் உலகில் மிகவே உண்டு. ஆனால் கடவுளின் அன்பை மட்டும் உணர்ந்து கொண்டோம் எனில், அந்த அன்பில் இணைந்து விட்டோம் எனில், அந்த அனுபவமே தனி சுகம்தான். வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கம் மிகுந்ததுதான். அதில் அப்படியும் இப்படியும் அலைகழிக்கப்பட்டு விட்டால் நிம்மதியாய் வாழ முடியாது. கடவுளின் உடனிருப்பில் நம்மை உடன்படுத்தி கொண்டோம் என்றால் வாழ்வின் எந்த பெரிய அச்சுறுத்தலும் மிக சாதாரணமாகவே தோன்றும். நாமஜபம். இயேசுவே, நீர் என் சார்பாய் இருப்பதற்கு நன்றி. இயேசுவே, நீர் என் சார்பாய் இருப்பதற்கு நன்றி. நம்மில் உயிர்க்க செய்வார். கொண்டாடுவோம் நம்மில்
நமக்கில்லை, எழுச்சி கண்டிடுவோம் இனி வீழ்ச்சி நமக்கில்லை. சனிக்கிழமை காலை ஜபம். பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிதத்து சார்ந்து உடையவும் நாமத்தினாலே ஆமீன். இயேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே, அடியேன் உம்மை என்றென்றைக்கும் மேன்மேலும் நேசிக்க அனுக்கிரகம் செய்தருளும். நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற பொழுது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதா இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் அச்சிஷ்ட மெக்தில் தம்மாளுக்கு திருவுளம் பற்றினார். ஜபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்பு கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அச்சிஷ்ட ஜெர்மத்ரு தம்மாள் வெளிப்படுத்தினார். ஓ இயேசுவே, வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுணையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது திரு இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன். ராத்திரியில் என்னை காப்பாற்றினதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றியறிந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதய வளம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றியறிந்த நமஸ்காரம் செய்கிறேன். என் மதுரம் பொருந்திய அன்பே, காலை பழியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுதல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை வன்றாடுகிறேன். மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீர் சிறுவையில் உம் ஆத்மத்தை பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்மத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உமது மாசற்ற அவயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தின் சகல அவயவங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க இந்நாளில் அவைகள் உம்முடைய ஸ்தோத்திரத்திற்காகவே அசையும்படி மன்றாடுகிறேன். அன்பு நிறைந்த இயேசுவே, உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று என் ஆத்மத்தினுடையவும் சரீரத்தினுடையவும் சகல கிருகைகளும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரீரோடு இப்போது செய்கிற உடன்படிக்கையை கையேறு கெஞ்சுகிறேன். அது என்னவென்றால், நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது உமது திரு லட்சணியங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம பாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்துக் கொள்ளும். நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும் போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்தில் பூமியில் இருக்கிற உமது தாசர்கள் செய்ய போகிற சகல நற்கிரிகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க அவளோடு ஆசைப்படுவதாக வைத்துக் கொள்ளவும். நான் மூச்சு விடும் போதெல்லாம் உலக ஆரம்பத்தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டிக்கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அருவறுத்து தள்ளுவதாக வைத்துக் கொள்ளும். நான் கையையாகிலும் காலையாகிலும் அசைக்கும் போது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றிலும் ஒத்து அந்நியத்திற்கும்
நியாயத்திற்கும் எனது மனது உமது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்துக் கொள்ளும். இந்த உடன்படிக்கைகளை உமது 5 திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். விடியற் காலத்தில் என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவது. நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக. இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அனுக்கிரகத்தை தந்தருளும். ஆண்டவரே, எங்கள் பேரில் தயையாயிரும். ஆண்டவரே, உமது தயையை எங்கள் பேரில் இறங்க கடவது. அது என்னவெனில் உமது நம்பிக்கையை வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக்குரல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. அச்சிஷ்ட தேவ மாதாவே, என் ஆண்டவளே, நான் இன்று வரப்பிரசாதத்தில் தனவானும் துர்க்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தையும் வெல்வதில் தீரணமாகி காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் பிறர் நிந்தை அச்சம் காய்மகாரம் முதலிய விகாரங்களில் ஜெயம் அடைய செய்யும் சகல சமணசுகளை என் காவலரான சமணசுகளே, சகல அச்சிஷ்டவர்களே, நான் பேர் கொண்டிருக்கிற அச்சிஷ்டவர்களே, நான் இன்று உட்பகையை வென்று திண்மைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியான யோகம் அடைய எனக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையான களங்கமில்லா கண்ணிய தாயாரே, தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகர்களுக்கு அடுத்த தாழ்ச்சி சார்ந்த குணமுள்ளவர்களாயிருக்க தயை செய்தருளும். நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மேன்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும். நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்கள் ஆகும் பொருட்டு உமது திரு இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மலை பொழிய செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்திக்கொள்கிறோம். ஆமேன்.